அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ண பாக்கடந்து கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ போதிக்கும் போது காதில் விழாத வார்த்தைகள் பாதிக்கும் போது கேட்கிறது காதில் ஸோ இது என்னென்னா நம்ம நிறைய இடத்துல வந்து நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுவீங்க எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து படிக்காமல் இருப்பீங்க இல்லை எக்ஸாம் ஹாலில் வந்து நீங்கள் எழுதும்போது உங்களை அறியாமல் ஒரு சில தவறுகள் நடக்கும் அதாவது இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் போவோம் பட் அதே தப்பை நம்ம வந்து பண்ணியிருப்போம் அதேமாதிரி இந்த தப்பை நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்னு நாம் இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்போம் இன்னொருத்தருக்கு வந்து எக்ஸாம் இப்படிலாம் பண்ணிடக்கூடாதுப்பா ஒரு கேள்விகளெல்லாம் டைம் எடுக்கக்கூடாது நீங்கள் படப்படன்னு போட்டு வந்துடணும் அப்படின்ட்டு நாம் மற்றவங்களுக்கு அந்த அட்வைஸ் கொடுப்போம் ஸ்ட்ராங்காக கொடுப்போம் பட் அந்த விஷயத்தை நாம் எக்ஸாம்ப பயன்படுத்தியிருக்க மாட்டோம் புரிதுங்களா உங்களுக்கு இது இயல்பாக வந்து லைஃப்பில் வந்து நிறைய பேர் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு தான் ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்துட்டு நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஏய் புரோட்டாலாம் சாப்பிடாதரா வயிறுக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே போய்ட்டு என்ன பண்ணுவோம் நம்ம ப்ரோட்டா வாங்கி சாப்பிடுவோம் சார்ஜ் போட்டு பேசாதரா ஃபோனு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது சொல்கிறதே நாம் சார்ஜ் போட்டு பேசிவிட்டு தான் நம்ம ஃபோனில் அப்படி தான் நம்ம வந்து அவங்க பேசிட்டு சொல்லுவோம் சார்ஜ் போட்டு பேசாதரான்னு சொல்லிவிட்டு நம்ம சார்ஜ் போட்டு பேசுவோம் ஸோ இது வந்து இயல்பாக நடக்கூடிய விஷயங்கள் தான் இருந்தாலும் எக்ஸாம் ஆளில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ நாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்கிறோம் இந்தந்த தப்பு நீங்கள் பண்ணுவீங்க எக்ஸாம் ஆளில் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம்னா அது நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அப்போதிக்கி கேட்டுக்கிறீங்க ஓகே அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு நீங்கள் மைண்டில் எடுத்துக்கிறீங்க பட் எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா அதை விட்டுட்டு திரும்பி வெளியில் வந்ததுக்கப்புறம் சார் நீங்கள் சொன்னீங்க சார் நான் கேட்காமல் போயிட்டேன் நான் இந்த தப்பை பண்ணிட்டேன் அப்போ வந்து அதான் சொல்கிறேன் இந்த வார்த்தை நான் என்ன சொல்லியிருப்பேன்னா அதுக்கு தான் அந்த வார்த்தைகள் போட்டிருப்பேன் போதிக்கும் காதில் விழாத வார்த்தைகள் ஓகேங்களா காதில் விழாத வார்த்தைகள்னால் காதில் வாங்கிக்கிறீங்க பட் உள் வாங்குறது கிடையாது அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்துக்குள்ளே வரமாட்டீங்க அது பாதிக்கும்போது கேட்கிறது காதில் அது பாதிக்கும்போது தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த வார்த்தைகள் ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டுக்குள்ள இந்த தப்பை பண்ணிட்டனே பண்ணிட்டனே பண்ணிட்டனேட்டு அதை நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது அடுத்த டைம் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு அடுத்த டைமு ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது அதுக்கு பின்னாடி வந்து நம்ம இப்போ ஒரு உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க தப்பை பண்ணாதீங்க இல்லை இது இப்படி பண்ணுங்க இது இப்படி படிங்கன்னு நம்ம சொல்கிறோம்னா அது எல்லாமே பேஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இது என்னோதானுன்னு உங்களுக்கு நம்ம சொல்கிறது கிடையாது இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம கற்றுக்கிட்டது இது இப்படி பண்ணால் இப்படி கரெக்டாக இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம சொல்கிறோம் இல்லை இந்த தப்பு நீங்கள் பண்ணால் இங்கே டைம் வந்து வேஸ்ட் ஆகும் இங்கே டைம் வேஸ்ட் ஆகும்போது பின்னாடி தெரிஞ்ச கேள்வி எல்லாமே நமக்கு மிஸ் ஆகிடும் ஓஎம்ஆர் சீட்டில் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கவனம் இருக்கணும் அப்போ தான் தெரிஞ்ச கேள்வி கூட நம்ம தப்பு பண்ணாமல் போட்டுகிட்டு வருவோம் கடைசியாக டோட்டல் பண்ணும்போது இப்படி பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு பின்னாடி கன்ஃபியூஷன் ஆகும் உங்களை ஏரியாமலேயே நீங்கள் தப்பு பண்ணுவீங்க ஒவ்வொரு ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் வந்து மார்க் பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு மார்க் பண்ணுங்கள் நான் ஏ மார்க் பண்ண போகிறேன் இல்லை ரெண்டு மார்க் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிவிட்டு பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லிவிட்டு பண்ணுங்கள்ல நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருந்திருக்கலாம் ஆனால் அதுதான் உங்களுக்கு தப்பு பண்ணாமல் பண்ணிட்டு வர்றதுக்கான ஒரு சின்ன சின்ன ஒரு க்ளூ அதை யார் சரியாக பிடிச்சிக்கிறீங்களோ அவங்க ஈஸியாக இங்கே கிளியர் பண்ணிடலாம் இப்போ என்னென்னா படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் ப்ரெசென்டேஷன் டென் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ் ஓகேங்களா அதாவது அந்த இடத்துல மூணு மணி நேரத்தில் ஒரு தெரியாத கேள்விக்கு நீங்கள் உங்கள் மைண்டு வந்து என்ன ஆன்சர் வந்து கிளிக் பண்ணுது உங்கள் மைண்டு என்ன சொல்லுது என்ன யோசிக்குதுங்கிறத வச்சு ஆன்சர் இந்த மூணும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு வந்து இங்கே சக்ஸஸ்ங்கிறது இருக்கும் பட் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அந்த எயிட்டி பர்சன்டேஜ் ஈஸியாக கடந்துடுறீங்க அந்த டென் பர்சன்டேஜ் வந்து எக்ஸாம் ஆலில் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து நீங்கள் கோட்டை விட்டுறீங்க அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கடந்துடுறீங்க ஈஸியாக ஆனால் ஈஸியாக கிடக்க வேண்டிய அந்த டென் பர்சன்டேஜ் ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டுட்டு வந்துடுறீங்க அது வரக்கூடிய தேர்வில் பண்ணவே கூடாதுங்கிறதுல உறுதியாக இருங்க நான் அடிக்கடி நான் ஒரு சொல் வார்த்தைகள் சொல்லுவேன் நீ தப்பு நீ படித்த கேள்வியிலேருந்து வரக்கூடிய கேள்வி நீ எப்போ எந்த படம் படிக்கிறியோ நீ எந்த இன்ஃபர்மேஷன் படிக்கிறியோ அதுலேருந்து வரக்கூடிய கேள்வியில் மட்டும் தப்பே பண்ணாது அப்படி பண்ணாமல் வந்தாலே நீ பாஸ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் அது எவ்வளோ பேர் நீங்கள் அது காது கொடுத்து கேட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரில ஐயோ அதை படிக்கல இதை படிக்கல இதை படிக்கல வாட் எவர் இட் இஸ் நீ ஐம்பது பர்சன்டேஜ் படிச்சிருந்தா கூட அதிலிருந்து வரக்கூடிய கேள்வி நான் தப்பே பண்ணக்கூடாது நான் வெறும் பத்தாவது வரைக்கும் தான் சார் தமிழ் படித்தேன் சரி டென்த் வரைக்கும் தமிழ் படிச்சிங்களா நியூ புக்கு படிச்சிங்களா அதுலேருந்து வரக்கூடிய கேள்வி நீ ஒன்றும் கூட தப்பு இல்லாமல் நீ போட்டுவா உனக்கு தேவையான மார்க் வந்துடும் ஸோ அதுதான் நான் அட்வான்ஸ் தமிழில் படிக்கலை ஓல்டு புக்கு படிக்கலை சரி ஓகே சிக்ஸ்த் டுவெல்த்து தமிழ் படிச்சிருக்கீங்களா நீ படித்த வரைக்கும் எழுதிட்டு வா சார் மேக்ஸ் நான் வந்து இவ்வளோ தான் பார்த்துக்கேன் சார் நீ படித்த நீ மேக்ஸ் போட்ட வரைக்கும் நீ ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் நீ நல்லா தப்பு இல்லாமல் பண்ணிவிட்டு உனக்கு தெரிஞ்ச கேள்வி வந்துச்சுன்னா தப்பு இல்லாமல் வா அதை பண்ணிவிட்டு வந்தாலே எல்லோரும் பாஸ் அதை நீங்கள் பண்ண மாட்றீங்க ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு ஓகேங்களா எப்போவுமே எக்ஸாமுக்கு நம்ம படிக்கும்போது நம்ம என்ன படிக்கிறோமோ இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸில் படிக்கிறீங்களோ அது எல்லாமே நம்ம மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக பதிஞ்சிக்கணும் இப்போ ஒரு டுவெல்த்து ஹிஸ்ட்ரி ஒரு பாடம் படிக்கிறீங்கன்னா பாடத்தில் நிறைய தகவல் இருக்கும் அதில் நீடினான தகவல் என்னவோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு ஸ்டோரி நம்ம புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு வீடியோ பற்றி பார்க்குறோம் இப்போ நம்ம டுவல்த் கிஸ்ட் நடத்தி போட்டுருக்கோம் ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இப்போ இண்டிகோ கழகம்னால் அதோட ஸ்டோரி என்ன எதுக்கு இந்த கழகம் உருவாச்சுங்கிறது ஸ்டோரி தெரிஞ்சிருச்சு அப்போ அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு கீ பாயிண்ட்ஸுங்கிறது என்னது அது எப்போ உருவாச்சு யார் மூலமாக அது உருவாச்சு ஓகேங்களா அவ்வளோதான் அந்த வருஷம் என்ன அதுக்கான நடவடிக்கைகள் என்ன எடுத்தாங்க மூணே பாயிண்ட் தான் முடிஞ்சு போச்சு மீது எல்லாமே ஸ்டோரி தான் அப்போ அந்த ஸ்டோரி நமக்கு ஞாபகம் இருந்துச்சு இன் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டால் கூட நம்ம போட்டுடலாம் நம்ம எதுக்காக அந்த ஸ்டோரியோடு சொல்கிறோம்னா ஸ்டேட்மெண்ட்டில் கேள்வி கேட்டால் கூட நம்ம போட்டுடலாம் ப்ளஸ் கீ பாயிண்ட்ஸாக டைரக்ட் கொஷனாக கேட்டாலும் நம்ம போட்டுடலாம் ஸோ எல்லாமே இன்டெப்தாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது எதுவுமே வந்து ஒரு பாடத்தில் ஒரு கீ பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு முப்பது பாயிண்ட்ஸ் இருக்கும் அவ்வளோதான் மீதி ஸ்டோரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் காலவரிசைப்படத்துக்குள்ள நம்ம இயஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அவசியமே கிடையாது இயர்ஸ் வந்து டைரெக்டாக கேள்வி கேட்குறாங்கன்னா நம்ம இயசு வந்து போடலாம் இல்லை காலவரிசைப்படத்துக்களை வெறும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையின வெளியேற இயக்கம் ரவுலர் சட்டம் உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு இயஸ் வச்சு தான் நம்ம காலவரிசைப்படுத்துன்னு அவசியம் கிடையாது நமக்கு அடுத்தடுத்து இதுக்கப்புறம் தான் இந்த நடந்துச்சு இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டாலே போதுமே அதுக்கு இயர்ஸே தேவை உங்களுக்கு புரிந்துங்களேன் இப்போ நிறைய வந்து காலவரிசைப்படத்துக்களை தான் கேள்வி கேட்குறாங்க புரிதுங்களா உங்களுக்கு அப்போ எந்த சம்பவம் முன்னாடி இருந்துச்சு எது பின்னாடி நடந்துச்சு அந்த ஸ்டோரி பேஸில் தெரிஞ்சிட்டால் அந்த இயர்ஸ் கூட அந்த இடத்துல நமக்கு தேவைப்படாது ஆனால் இயர்ஸ் வந்து இன்கேஸ் பொருத்துக்களை டைரெக்டாக கேட்டாங்கன்னா தேவைப்படும் இருந்தாலும் அந்த ஸ்டோரி பேஸில் தெரிஞ்சிக்கிங்கன்னா அந்த இடத்துல ஸ்பாட்டில் டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இன்சிடென்ட் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து கேப்சர் பண்ணி இதுக்கப்புறம் தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஸ்டோரி பேஸ்ட் லைன் நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்காக தான் ஸ்டோரியாகவும் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறது எப்படி கேட்டாலும் நீங்கள் போட்டுடலாம் ஸ்டோரி காது கொடுத்து நல்லா கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தான் நிறைய இடத்துல நான் சொல்லுவேன் வீடியோவில் காது கொடுத்து கேளுங்க கேளுங்க இங்கே என்ன கிடையாது எங்கேனாலும் சரி நீங்கள் ஒரு பாடம் எடுக்கிறீங்கன்னா அந்த பாடத்தை ஃபஸ்ட்டு யாராவது டீச் பண்ணி போட்டிருப்பாங்க அதை ஃபஸ்ட் நல்லா கேளுங்க அதுக்கப்புறம் புக் எடுத்து படிங்க அப்புறம் கீ பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க அந்த பாடத்தில் நடத்தும் போது கீ பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க அது புக்கில் அண்டர்லைன் பண்ணிங்க அதான் சொல்கிறேன் இல்லை வீடியோரோட கேட்டுருங்க அதுக்கப்புறம் புக் எடுத்து ரெஃபர் பண்ணுங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து என்னென்ன கேள்விலாம் கேட்குறாங்க எப்படிலாம் கேள்விகள் அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்டு மாதிரி போட்டு பாருங்கள் அது நம்ம லைட் டெஸ்ட்டு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் அதை வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக சீட்டில் நீங்கள் வந்து அட்டன் பாருங்க அதுதான் நம்ம வீக்கெண்டு டெஸ்ட் கொடுக்க போகிறோம் ஸோ இது எல்லாமே பாருங்கள் ஒரு ஒரு முறையாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க ஒரு பா அது இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம ஒன்லைனராகவும் நம்ம அது கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் பயன்படுத்துக்கிங்கிறது விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா அது முறையாக பயன்படுத்தி பயன்படுத்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப 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 ஈஸியாக நீங்கள் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அது அது லேஸாக பார்த்தீங்கன்னா லேசானது ரொம்ப மைல்டானது லேஸாக இருக்கும் பட் நீங்கள் அது ரொம்ப ஹார்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டு தான் ரொம்ப கடினம் தான் அது உண்மையிலுமே அதான் நீங்கள் ரொம்ப டஃப்பாக பார்த்தீங்கன்னா டஃப் ரொம்ப ஈஸி என்னத்த கேள்வி இப்போ எடுத்த கேள்விகள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு நடாது ஒவ்வொரு கேள்வி நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வியே கேட்டுருக்காங்க நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம் மேடம் உங்களுக்கு மனசு வந்து ரொம்ப ரொம்ப வலிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி திரும்பவும் நம்ம டிஎன்பிசியில் குரூப் ஃபோரில் ஈஸியாக கேள்வி கேட்பாங்களாங்கிறது நமக்கு தெரியல நீங்கள் ஆனால் இதுவே நீங்கள் கஷ்டம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஈஸி திரும்பவும் கேட்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல அது நல்லா படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ அது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டஃப்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் இருக்கீங்க ஸோ அப்போ என்னன்னா உங்களோடய ப்ராக்டிஸோட ஒரு லெவல் வந்து இன்னமும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அதேமாதிரி ரியாலிட்டி தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஒரு கொஸ்டின் ஈஸி கஷ்டம் அப்படிங்கிறது இரநூறு கொஸ்டினுமே ஈஸியாக வரது ஈஸி கிடையாது நீங்கள் படித்ததுலேருந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்தாலே அது ஈஸி தான் தேர்ட்டி பர்சன்டேஜ் டூஸ்டன் டேர்னாக தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி இருந்தால் தான் அது ஒரு கொஸ்டின் பேப்பர் அது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லைன்னா அது ஸ்கூலில் நடக்கிற ஒரு எக்ஸாம் தான் புக் பேக்கில் இருக்கிறதுல அப்படியே கேள்வி கேட்பாங்க அது வந்து கிடையாது உங்களுக்கு ஓகேங்களா நம்ம ஒரு ஒரு கவர்மெண்ட் அதிகாரிக்கு நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் வைங்க இது ஸ்கூல் எக்ஸாம் கிடையாது அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வைங்க நீங்கள் நீங்கள் பேங்க் எக்ஸாம்லாம் போனோம்னு வச்சிங்களேன் அது அது அதுக்கு அதுக்கான ப்ரிப்ரேஷனே வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு கொஸ்டின் ஒரு ஒரு பக்கம் இருக்கும் அண்டு டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் புரிதுங்களா உங்களுக்கு அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு நூறு கொஷின் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரத்தில் அதை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது அவ்வளோ ஸ்பீடாக போகும் நிறைய மாடுலேஷன் வந்து இப்போ முன்னெல்லாம் அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுனா ரொம்ப டஃப் ஆக்கிட்டாங்க ஸோ நமக்கு இங்கே பார்க்கும்போது அது நமக்கு வந்து அடிப்படை ஸ்கூல் புக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ அதுலேருந்து கேள்விகள் கொஞ்சம் டுஸ்ட் அண்ட் டேர்ன்னா அதில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இதில் ட்ஸ்ட் அண்ட் டேர்னே கிடையாது இதில் என்ன டிஸ்ட்டு இருக்குது ஆப்ஸில் டுஸ்ட் வச்சுன்னா ஆமாம் அப்படி தான் கொடுப்பாங்க ஒரு காம்பெடிவ் எக்ஸாம்னு அது கூட கொடுக்காம உங்களுக்கு டேரெக்டாக எல்லா கேள்விமே ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டாங்கண்ணா அது நல்லா இருக்குமா அது எல்லாருமே ஈஸியாக போட்டுருவாங்களே புரிதுங்களா ஸோ கொஞ்சம் அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம அப்பப்போ சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் சின்ன சின்ன டிப்ஸு சின்ன சின்ன ஐடியா இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்குங்க அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நம்ம லைவ் டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் ஓரல் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் ஓஎம்ஆர் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி ப்ரிவியஸ் கொஸ்டின் பேப்பர் மேடம் போடுறாங்க இதெல்லாம் யார் சரியாக பயன்படுத்துகிறீங்களோ அதோடைய ரிசல்ட் வந்து எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பாருங்கள் நேற்று ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கால் பண்ணாங்க ஓகே இல்லை ஒன் செவன்ட்டி நைன் கொஸ்டின்ஸ் போட்டுருக்காங்களாம் தம்பி ஓகேங்களா அந்த பையன் பாருங்கள் நல்ல ரேங்க் வருவான் நான் உங்களுக்கு நான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த பையனோட இது நான் போடுறேன் பாருங்கள் பேர் கார்த்திகேயர் ஒன் செவன்ட்டி நைன் மார்க் ஜஸ்ட்டு நான் வந்து அவன் வந்து புக் எடுத்து அந்தளவுக்கு வந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஒன் செவன்ட்டி த்ரீ தான் வருதுன்னு சொன்னான் ஆறு கொஷின் வந்து இதில் வச்சுருந்தான் பட் அது கவர்மெண்ட் கீழே வரும்போது அவனுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு ஒன் செவன்ட்டி நைன் கொஷின்ஸ் போட்டிருக்கேனே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காது கொடுத்து கேட்டதுக்கான ஒரு பலன் ஏன்னா அந்த பையனால் உட்காந்து புக் எடுத்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதுக்காக புக் எடுத்து படிக்கக்கூடாது நான் கிடையாது ஆனால் அந்த சூழ்நிலை புக் எடுத்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அவன் படுத்துக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு ஏன்னா ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த பையனுக்கு ஒன் செவன்ட்டி நைன் மார்க் ஒன் செவன்ட்டி நைன் எடுத்துகிட்டு கிடைக்குமானவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தான் நான் சொன்னேன் வேறு யார்ட்டையும் இப்போ கேட்டுறதாக கோவப்பட்டுருவாங்க அப்படின்னு ஸோ ஒரு நல்ல ரேங்கில் வருவான் நான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் வேணால் கம்யூனி டைப்பில் போட்டு விட்றேன் பாருங்கள் நம்ம பேச்சில் படித்த ஸ்டூடெண்ட்டு தான் ஓகே சார் ஏன் சொல்கிறேன்னா அந்த கேட்குறதுக்கான ஒரு பலன் வந்து நீங்கள் அனுபவிச்சவங்களுக்கு புரியும் இப்போ சார் நான் தமிழ் நல்லா உங்களுக்கு கேட்டேன் சார் நான் தமிழில் தொண்ணூற்றி மூணு தொண்ணூறு தான் ஏன்னா கேளுங்க ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா கேளுங்க அப்புறம் புக்கில் படிங்க அப்புறம் டெஸ்ட்டு போடுங்க ஓகேங்களா கேட்குறது அதிகமாக வச்சுக்கோங்க அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் ஆலில் நீங்கள் தெரிஞ்ச கேள்வி தப்பு இல்லாமல் போடுறதுக்கு ஒரு சிலர் வந்து செல்ஃபாகவே படிப்பாங்க ஓகே ஓ எல்லாருக்குமே வந்து கேட்குறது அப்படிங்கிறது வந்து பயன்படாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கேட்குறதுங்கிறதுக்கான இது வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும் ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபு வேலைக்கு போய்ட்டு இருந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஓகேங்களா அதே மாதிரி ஃபுல் பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறீங்க பட் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படிக்கிறீங்களே தவிர அது ஸ்ட்ராங்காக நீங்கள் உள்ளுக்குள்ளே மைண்டில் பதிக்கிறீங்களான்னு பார்த்து கேட்டிங்கன்னா கிடையாது ஒப்புங்கையுமாக உட்காந்துருப்பீங்க படிப்பீங்க அடுத்த நாளே மறந்து போயிடுது ஏன் மறந்து போகுது அது நீங்கள் எல்லாமே திரும்ப எடுத்து பார்க்கும்போது புதுசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஃபஸ்ட்டு காது கொடுத்து நல்லா கேளுங்க ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்க அது கேட்டதுக்கான ஒரு பணம் எக்ஸாம் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ கேட்குறது ஐம்பது பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் புக்கில் எடுத்து நீங்கள் படிக்கிறது தர தேர்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் டெஸ்ட்டு போடுறது படித்தது எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டு இந்த மூணுமே மைண்டில் வச்சுங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷ்ஷோ பாக்டேருந்து ஒரு கிருஷ்ணன் தேங்க்யூ